ஃபஸ்ட்டு நீங்கள் ஆஃப் பண்ண வேண்டியது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இது தான் நான் சொல்லியிருக்கேன்னா இதை ஏகப்பட்ட பேர் ப்ரொமோட்டும் பண்ணுவாங்க. இந்த மூணு நீங்கள் பாருங்கள் குரூப் யூடியூப் எதுன்னு கண்டுபிடிச்சி எல்லாருமே பொண்டாட்டி புள்ள வச்சுக்கிறாங்க. 10,000 ரூபாய்க்கு ரெட்மி இந்த 13C லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. பட் இதோடைய விலை 11,000 ரூபாய். ஸோ அந்த 11,000 ரூபாய்க்கு உண்மையிலே அது எப்படி இருக்குது? அன்பாக்சிங்லாம் இல்லைங்க, ஸ்ட்ரெயிட்டாக ரிவ்யூக்கே போயிடலாம். ஏன்னா கடந்த 1 வீக்காக நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபோனை கையில் எடுக்கும் போது எப்படி இருந்ததுன்னா, 11,000 ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களே. நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் இந்த ஃபினிஷிங் ஓரளவுக்கு நல்லா தெரியும். சரி, கையில் பிடிக்கும் போது எப்படி இருக்குன்னு பார்த்தா நல்லா பெருசாக அகலமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை செங்கலை கையில் பிடிச்ச மாதிரி ஃபீல் வந்து இருக்கும். வெயிட் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 195 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்ட்லி எவ்வளோன்றதை பாருங்கள். ஆனால் உங்களுக்கு ஹோல்ட் பண்ணும் போது பரவாயில்ல, அந்த ஒரு ஃபீல் மட்டும்தான். என்ன உங்களுக்கு 3.5 ஜாக் இந்த பட்ஜெட்டில் நம்ம கேட்போம், அது கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க மிஸ் பண்ண விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 600 நிட்ஸ் வந்து ஐயா வரும் அப்படின்லாம் சொன்னாலுமே 450 நிட்ஸ் தான். ஸோ பிரைட்னஸை வச்சு நீங்கள் டிஸ்பிளே அவுட்டோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான டிஸ்பிளே தான். அதுவும் இந்த காஸ்ட்டுக்கு ரொம்பவே ஆவரேஜ்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வெறும் HD டிஸ்பிளே தான் தந்திருக்காங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ண, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண Redmi 12 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் பக்கத்தில் வச்சு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கலர் எதில் பெட்டராக தெரியுது? நார்மலாக HDக்கும் Full HDக்கும் அந்த விஷயம் வேறு, பிக்சல் பர் இன்ச் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும், அது ஓகே. பட் கலரே பாருங்கள், ரெண்டுத்துலையுமே செட்டிங்ஸ் ஒன்றே தான் இருக்குது. இதுலேயே டிஸ்பிளே எந்த அளவுக்கு டல்லாக இருக்குன்றது நமக்கு தெரியுதா? சரி, இதில் படங்கள்லாம் பார்க்கலாமா அப்படின்னா படங்கள் பார்க்கலாம். பட் உங்களுக்கு பிரைட்னஸ் அந்த கலர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டல்லாக தான் வந்துருக்கு. ப்ளஸ் வாட்டர் ட்ராப்பு இதில் இருக்குது. ஆனால் ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, இதில் கொரில்லா கிளாஸ் 3 இருக்குங்கோ அப்படின்றத போல நிறைய இடத்துல நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் தான் இருக்குன்றது தான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. எந்த வெர்ஷன்ன்றதை மென்ஷனே பண்ணல. சரி, அது பரவாயில்ல. ஸ்பீக்கர் குவாலிட்டியாச்சும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிரிட்டி ஆவரேஜ். மீடியத்தை கூடிய 6100+ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5G ப்ராசரை கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு இந்த சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க்கை பற்றி பேசுகிறோமே. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் இந்த பட்ஜெட்டில் நல்லா தான் இருக்குது. 3D பெஞ்ச் மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் நல்லாவே இருக்குது. அண்ட் CPU த்ராட்லிங் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ராசஸர் தான். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ராக்டிக்கலாக கேம் விளையாடி பார்த்தோம், ஆஸ்வால் 9 நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. இன்கேஸ் நீங்கள் அதை விளையாடிருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் BGMI விளையாடுறீங்கன்னா ஓரளவுக்கு பேசிக்கான கேம்ஸ் இவ்வளோ தான் விளையாட முடியும். ஏன்னா இது ரொம்ப பர்ஃபார்மன்ஸை புஷ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் வந்து கிடையாது. அப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான உங்களுக்கான ஸ்டெபிலிட்டி இது எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்கே எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னா, சாஃப்ட்வேர் அப்டேட் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் UI எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. MIUI 14 தான் வந்து இருக்குது. பட் இதை ஒரு டோன் டவுன் வெர்ஷன் மாதிரி கொடுத்துருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா காரணம் என்னென்னா, நான் பக்கத்தில் Redmi 12 வச்சு பார்த்தேன், அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே கிட்டத்தட்ட அதே MIUI வெர்ஷன் தான் இருக்குது. பட் அதோட UIயும் இதோட UIயும் பக்கம் பக்கம் பாருங்களேன், எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது பாருங்கள். ஈவன் அந்த சின்னதாக வரக்கூடிய லைட் அனிமேஷன், அந்த அபவுட் பேஜில் வரக்கூடிய அனிமேஷன் கூட நமக்கு இந்த புது வேரியண்ட்டில் இல்லை, ஆனால் அந்த பழைய மாடலில் இருக்குது, விச் இஸ் ஸ்ட்ரேஞ்ச். சரி, மற்ற விஷயத்தை கம்பேர் பண்ணும் போது அதில் இருக்கக்கூடிய சென்சார்ஸ்லேருந்து எல்லாமே காமனாக தான் இருந்தது. ஸோ அவங்க கிளியர்லி இங்கே ஒரு சில இடத்த காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க இந்த புது மாடலில். அண்ட் அதில் உங்களுக்கு பஞ்சோல் வேறு கிடைக்கும், போனஸ் மேபி. இது ஒரு காரணத்துக்காக டோன் டவுன் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இட் மைட் நாட் பி கரெக்ட், பட் எனக்கு தோணுனதை நான் சொல்கிறேன். இந்த ஃபோனில் வந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 6 நானோமீட்டர் ப்ராசர். ஆனால் நமக்கு அந்த ஃபோனில் இருக்கிற 4 நானோமீட்டர் ப்ராசர் ப்ளஸ் அது ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர், அதோடைய ஆப்டிமைசேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கிறதுனால அதை அப்படியே விட்டுருக்காங்க போல். ஸோ இதில் உங்களுக்கு இந்த ப்ராசரை கொடுத்து எல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும் இல்லையா, அதுக்காகவே கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் உத்து பார்த்தாங்கன்னா இருக்காது, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, UIல தான் நம்ம இதில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோமே. சரி, நம்ம மக்கள் பாவம் என்ன பண்ணுவாங்க, டேட்டா வேறு கம்மியாக இருக்கும், நெட்லேருந்து வேறு டவுன்லோட் பண்ணோம், இந்த கஷ்டத்தெல்லாம் வைக்காமல் நம்மளே அள்ளி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கிறதெல்லாம் அள்ளி போட்டு ப்ளோட்வேர்ஸை போட்டு தள்ளி கொடுத்து தாக்கியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கும், அந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கும், அதில் மட்டும் பாரபட்சமே கிடையாது. அண்ணா எப்போவே சொல்கிற விஷயம், இந்த ரெட்மி ஷோமி போக்கோ ஃபோன்லலாம் என்ன ஒரு முக்கியமான விஷயம், இதில் மட்டும் கிடையாது விவோ ஓப்போ எல்லாத்துலேயுமே தான் என்ன முக்கியமான விஷயம்னா, நீங்கள் செட்டப் பண்ணும் போதே ஏகப்பட்ட திலலங்கடி வேலை மூலயமா ஓகே கொடுக்க வச்சுட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டாக போட்டு தள்ளுவாங்க. இந்த பாருங்கள் இந்த கிளான்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆஃப் பண்ண வேண்டியது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இது தான் நான் சொல்லியிருக்கேன்னா, இதை ஏகப்பட்ட பேர் ப்ரொமோட்டும் பண்ணுவாங்க. நம்பி தயவு செஞ்சு இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அண்ட் நீங்கள் செட்டப் பண்ணும் போதே எந்த ஃபோனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு பெரிய டிஸ்ட் எங்கே தெரியுமா, 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில் நம்ம ரெட்மி கிட்ட எதிர்பார்க்கறது. டன், ஒரு நாள் பேட்டரி லைஃப் வருது, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா 1.5 நாள் வரும், நாங்கள் கொஞ்சம் ஹெவியாக டெஸ்ட் பண்ணதால் எங்களுக்கு 1 நாள் வந்துச்சு. இது அப்படியே சைடில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே 10 வாட்கான சார்ஜர் தராங்க. பெரிய மனசுக்காரங்கப்பா, பாக்ஸில் சார்ஜர் தராங்க அப்படின்னு நினைக்கும் போது 18 வாட்கான சார்ஜிங் இந்த ஃபோன் சப்போர்ட் பண்ணும். ஆனால் பாக்ஸில் 10 வாட் தான் தருவாங்க. அவங்க வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதை தெளிவாக போட்டிருப்பாங்க பாருங்கள்,
உங்களுக்கு 18 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும், இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சார்ஜர் யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நாங்களே கூட விற்கிறோம். போக போக பார்த்தா 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் இவங்களும் அதையே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா இருக்குது நண்பர்களே. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ கேமரா. ஏடா இந்த இன்ஃபினிக்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு மேஜிக்கை பண்ணுறானா, நீங்களுமாடா எதுக்குடா இந்த வேலையோ ஏன்ற ஒரு பேரை போட்டு அது 0.3 என்னன்னு தெரியாது. சரி அந்த கேமரா சாம்பிள்ஸை பார்த்தா அதுவாச்சும் நல்லா இருக்கேன்னா ஆவரேஜான கேமராங்க. 11,000 ரூபாய்க்கு இந்த கேமரா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். டீட்டெயில்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸும் வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக வந்து தெரியல. சரி இந்த ரெட்மி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்லேயே போய் பார்த்துடலாமே இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி MIUI 14 தான் இருக்கும், ஆனால் அது 14 மாதிரி இருக்காது. சரி 18 வாட்டுக்கான சார்ஜர் இருக்குது சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா, சப்போர்ட்டு ஆனால் சார்ஜர் உள்ளே இருக்காது. 90 ஹெர்ட்ஸ் இருக்கும் ஆனால் பல இடத்துல சப்போர்ட்டும் இருக்காது. ஆனால் இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, அது என்னென்னா இவங்க ரெட்மியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த ஃபோனை பற்றி என்ன போட்டிருக்காங்க, ப்ளூடூத் 5.3 இருக்குன்னு போட்டிருக்காங்களா. மீடியட்டே கூட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பாருங்கள், இந்த ப்ராசஸர் மேக்ஸிமம் 5.2 தான் சப்போர்ட்டே போடணும்னு போட்டிருக்காங்க. ப்ரோ ஃபைனலி இந்த மொபைலை வாங்கலாமா வேணாமான்னு கேட்குறவங்களுக்கு நான் நோ தான் சொல்வேன். ஆமாம் அவங்களுக்கு வேறு இடத்துலருந்து காசு வந்துருக்கும் அதனால சொல்வீங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ரெட்மிலேயே வாங்குறதான் முடிவு பண்ணிங்கன்னா கூட Redmi 12 இருக்குது, இதை விட பெட்டராகவே இருக்குது. இன்னொரு 1,000 ரூபாய் அதிகமாக போட்டாலே போதும். 1,000 ரூபாய் போடுற அளவுக்குலாம் பட்ஜெட் இல்லை ப்ரோன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் அதே பட்ஜெட்டில் என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபோன் வாங்குற அதே பட்ஜெட்டில் இந்த ஃபோனை பேரை மாற்றி மறுவை வச்சு போக்கோவில் வித்துட்ருப்பாங்க, நீங்கள் அந்த ஃபோனை கூட ட்ரை பண்ணலாம் சரிங்களா. அது இன்னும் கொஞ்சம் பெட்டர் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். இன்றைக்கி தேதிலையும் ரெண்டு ஃபோன் இருக்குது, இன்னொரு ஃபோன் இருக்குது, இந்த மூணும் நீங்கள் பாருங்கள் குரூப் லுடூப் எதுன்னு கண்டுபிடிச்சி அதை ஒன்று எடுத்துக்கோங்க. ஆனா நான் சொன்னதை ஞாபகம் வச்சு எடுத்துக்கோங்க. எல்லாருமே பொண்டாட்டி புள்ள வச்சுக்கிறாங்க, யாரு போகமோ யாரும் விடாது நான் சொல்றேன்.